சரி இந்த பட்டு 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 ஊருக்குள்ள பேரெல்லாம் வந்துட்டோம்னு நினைச்சேன். முடிஞ்சே காலையில கேட்க முடியாது யாருக்குவா. வாங்க 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 நல்லா இருக்கலா? நல்லா இருந்தா போட்டோம்னா தலைவங்கறாங்க. மகப்பேறு மகமாய் தாயே நான் எடுத்துட்டு போறபோது உனக்கு ஒரு கோயிலை கட்டிடுவேன். எல்லாம் உட்காருங்க. பொம்பளையாலும் ஒருத்தி கூட காணல என்ன? சரி நம்ம தாய்க்கு தாயா இருக்கிற மகப்பேறு மகமாய் வேப்ப மரத்தை நம்ம காலங்காலமா குலதெய்வமா நினைச்சு கும்பிட்டு இருக்கோம். அந்த தாய்க்கு நம்ம ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கோயில் கட்டலாம்னு இருக்கேன். இதை பத்தி என்ன நினைக்க? உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. சரி சரி சந்தோஷமா. ஓ பெருசு இதுக்குதான் எங்களை வர சொன்னீங்களா? இருக்கிற கோயில் பத்தாதுன்னு இது வேற. பின்ன இந்த மிட்டாய் கொடுப்பாங்க வாங்கலாம்னு வந்தியும் உள்ள பேசாம போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஆத்தா அப்பதான் இந்த வேப்பரத்தை சுத்தி வந்துதான் நம்மளெல்லாம் பெத்தாங்க. இந்த மரம் மட்டும் இல்ல நம்ம ஆத்தா அப்பதான் மலையிலே போயிருப்பாங்க. நம்மளும் இந்த மண்ணில பிறந்திருக்க மாட்டோம். இதாமல இந்த நல்ல விஷயத்துக்கு வாலிபைகளும் கூப்பிடாங்கிறது கேள்வியான கேள்வி. எத்தனை பேச்சு பேசா உங்களெல்லாம் எத்தனை பெரிய வந்தாலும் திருத்தவே முடியாதுயா. பேசுறீங்க பேச்சு பகுத்தறி பத்தி நீயா பேச? ஏன்னா இந்த ஊருக்கு எத்தனை பொம்பளை பிள்ளை வாக்கப்பட்டு வந்திருக்கு. யாராவது 10 மாசத்துல குழந்தை பேசிருக்காளா? எழுதி வச்சுக்கோடா இந்த தாயை சுத்தாம எவ்வளவு தாயாக முடியாது. சரிங்க கோயில் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த வரி வசூல் பண்றது நன்கொடை வசூல் பண்றதுக்குலாம் எங்களை கூப்பிடாதீங்க. அவன் கிரிக்கெட் மேட்சுக்கு வசூல் பண்ண போனா கொடுக்க மாட்டேங்கானுயா. நாமத்தை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நீங்களே வசூல் பண்ணி முடிச்சிடுறீங்க. பாருங்க ஐயா பெரியவங்க நம்ம 2 பேரும் சும்மா இருக்கோம். பெரியவங்களை எடுத்து எடுத்து பேசாம பார்த்தா சின்ன பையன் கொஞ்சம் கூட புய் படுக்க உனக்கு. ஏன்னா இந்த 18 பட்டி காரங்களும் உங்களை நம்பி பொண்ணு தரல, இந்த வியாபாரத்தை நம்பிதான் பொண்ணு தரான். அவரு பொண்ணு தரலன்னா உங்களுக்கு ஒரு திருநங்கை கூட கிடைக்க மாட்டான். பேச்சு ஐயா ஒரு விஷயம் அதான் டப்புன்னு அடிச்சு பண்ண தெரியுமா? ஏன்னா முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா நொய்யான்னு என்ன விஷயம் சொல்லு? முக்கியமான விஷயம் சொல்லு ஐயா. நம்ம சொல்லல எனையானும் காதல் தேசம். ஏய் இந்த புறக்கற மேல அடிச்சு போங்கடா. மேல வண்டி மேல சாவடிங்கடா. ஏய் 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 என்னடா? ஏய் ஏய் போற இந்த பையனை கரெக்டா அந்த பையனை காட்டுடா. அவரை கடிச்சு திப்பிடுடா. ஏய் என்னடா? வா ஏய் 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 என்ன பண்ண பாரு. ஏய் வண்டி உறங்கிட்டு. ஏய் அந்த வக்கீல் யாரு? நான் கண்ணில் காட்டுறேன். அவரை காட்டுற அவரை போல எங்கடா வைக்கிற? என்னை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவாங்க. என்ன தைரியம் என் பையனுக்கு வாரிசுலாம் பண்ணிட்டாடா நீ. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஆதிச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி செஞ்சு தப்பானே. அதுக்காண்டி என் கண்ணுக்குட்டியும் என் கழுதியுமா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. யோ அவன் என்னையா தப்பு பண்ணிட்டான்? என்ன தப்பு பண்ணானா? ஏய் நாடு விட்டு நாடு கண்ட விட்டு கண்டம் என் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி வச்சா கூட நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன்டா. ஆனா ஒரு திருநங்கை கட்டி வச்சு என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசுலாம் பண்ணிட்டாடா. நான் ஒன்னும் சும்மா விட வேண்டாம். ஒரு துண்டை விட்டு நான் பால் விட்டு சேர்ந்துடா. பாரு பெரிய மனுஷா இதுக்கு தான் இவ்வளவு பெரிய ஒப்பாரிச்சியா? வெளிநாட்டுல ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பொம்பளை பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இத பத்தி உனக்கு தெரியுமாயா? வாயை மூடிட்டு போயா. வாரிசுலாம் போறதாண்டா அந்த வலி தெரியும். பையன் காதலை மதிக்க தெரிஞ்சவன் காமத்தை மதிக்கல. அவனை தேடி கண்டுபிடிச்சு போய் ஆசீர்வாதம் பண்ணு. அட போகடா நீங்க உங்க காதலும் கல்யாணமும். இதுவும் கலப்பு திருமணம் தானே? கவர்மெண்ட் லோன் கொடுப்பாங்க. மச்சா சகனமே சரியில்லை. கோனே ஃபால்ஸ் எல்லாம் வேற. அடிச்சடியில வாயே கோணிருச்சு. இதுல கோனே ஃபால்ஸா?